முதலமைச்சர் வேட்பாளர் யார், அதற்கு எல்லோருமே தமிழ்நாட்டு மக்களும் சரி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களும் சரி மகிழ்ச்சி கொள்ளத்தக்க வகையில் நாங்கள் ஏற்கனவே சொன்னபடி ஒருமித்த கருத்து அது வரும், நிச்சயமாக அது நல்ல ஒரு முடிவாக இருக்கும் என்கின்ற அடிப்படையில் அந்த கருத்துக்கள் சொன்னதின் அடிப்படையில் அது நடந்ததா இல்லையா, இன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை எதிர்வர இருக்கின்ற 2021 சட்டமன்ற தேர்தலில் முதலமைச்சர் வேட்பாளராக இன்றைக்கு ஒருமனதாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் எல்லோரும் ஒருமித்த கருத்தோடு இன்றைக்கு தேர்வு செய்திருக்கின்றார்கள். எனவே நீங்கள் கேட்டீங்களே கேள்வி, சட்டமன்ற தேர்தல், சட்டமன்ற தேர்தல் 2021 நடக்க இருக்கின்ற சூழ்நிலையில் எதிரிகள் துரோகிகள் அவர்களெல்லாம் வந்து பொதுவாகவே இந்த ஒரு சூழ்நிலையில் கட்சி பல்வேறு பிரச்சனைகளை சந்திக்காதா, அதன் மூலம் குளிர் காயலாம் என்று நினைத்தவர்கள் அவருடைய நினைப்பிலே மண்ணை போடுகின்ற வகையில் இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் ஏகோபித்த அந்த ஒருமித்த உணர்வோடு இன்றைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை இன்றைக்கு முதலமைச்சர் வேட்பாளராக இன்றைக்கு அறிவித்திருக்கின்றோம். எதிர்வரும் சட்டமன்ற தேர்தல் 2021 பொறுத்தவரை எதிரிகள் துரோகிகள் புறமுதுகிட்டு ஓடுகின்ற வகையில் புதிய புறநானூற்றை ஒரு வரலாற்றை நிச்சயமாக படைத்து மீண்டும் தமிழ் மண்ணில் தமிழ்நாட்டில் பொன்மணிச்சமல் சத்துணதந்த சரித்திரநாயகன் வாழ்ந்தவர் கோடி மறைந்தவர் கோடி மக்களின் மனதில் அன்றும் என்றும் என்றென்றும் நிற்கின்ற மாபெரும் தலைவர் புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் ஆட்சி. அதே போன்று உலகம் முழுமையும் இருக்கின்ற கற்றறிந்தவர்கள் தமிழர்கள் அத்தனை பேருடைய உள்ளங்களிலே மறைந்தாலும் இன்றைக்கும் தெய்வமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவருடைய பொற்கால ஆட்சி 2021 நாங்கள் அமைப்போம், எதிரிகளை புறநானூற்று வழியிலே புறமுதுகிட்டு ஓடச் செய்வோம் என்ற வகையிலே இன்றைக்கு ஒவ்வொரு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டனும் இன்றைக்கு மகிழ்ச்சி கொள்ளத்தக்க ஒரு நாளாக பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காத இந்த நாள் இருக்கின்றது. ஆட்கள் குறைவாகவும் அதிகமாகவும் வந்து நான் வந்து ஏற்கனவே சொன்னேன், இந்த இதெல்லாம் வந்து நீங்க தான் சொல்றீங்க, எந்த மாதிரி அந்த கருத்துக்களும் இல்லை, கன்சென்சஸ் ஒருமித்த கருத்தோடு தான் எல்லாம் வந்து கரெக்டாக வந்து அந்த ஒரு எந்த விதமான பாகுபாடு இல்லாமல் எந்த வித வேறுபாடு இல்லாமல் எல்லோரும் வந்து போடப்பட்டிருக்கு, கன்சென்சஸ் தான் போடுறது. சசிகலாவுடைய வருகைக்கு பிறகு இதில் மாற்றம் ஏற்படுமா, இந்த இந்த முதல்வர் வேட்பாளர் அறிவிப்பில் மாற்றம் ஏற்படுமா? இல்லப்பா, இன்னைக்கு நல்ல நாள், ஏன் தேவையில்லாத கேள்வி எல்லாம் கேக்குறீங்க, விடுங்க. அப்போ முதல்வர்